அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொல்றாரு, இன்னும் 6 மாசத்துல தமிழ்நாட்டு ஊடகங்களை கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவோம், நீங்க எல்லாம் பயப்படாதீங்க, மீடியா எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல 6 மாசத்துல வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன என்ன சொல்ல வர? இல்ல ஒண்ணும் இல்ல, அவங்க சில நேரங்களில் மறைமுகமாக பேசி கொண்டிருந்ததை செய்து கொண்டிருந்ததை ரொம்ப வெளிப்படையாக அவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார். அதாவது எங்களுடைய கொள்கைக்கும் தத்துவத்திற்கும் எங்களுடைய எத்திக்ஸ்க்கும் யாரும் எங்களுக்கு ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. எனவே 24 மணி நேரமும் பொய்யை மட்டுமே தாங்கள் ஏதோ சாதித்து விட்டதாக சொல்வதற்கான ஒரு நிலையை உருவாக்கிவிட்டால் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை இருக்குது, நேராக போனால் பெட்ரோல் என்ன விலை வைக்கிறாங்கன்னு கேட்பாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னால் நேற்றுன்னு நினைக்கிறேன், நேற்றா முந்தானாலோ இந்து பத்திரிகையில் ஒரு செய்தி, இந்துவோ எக்ஸ்பிரஸோ ஒரு செய்தி வந்திருக்கு. ஆர்பிஐனுடைய ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அதாவது போக்குவரத்துக்கு எரிபொருளுக்கு அதிகமாக செலவழிக்க வேண்டி இருப்பதால் பல குடும்பங்கள் மருத்துவத்துக்கு செலவழிப்பதை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய டேஞ்சர் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவில் பல பகுதிகளையும் சரி, தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் குத்து குத்தாக எங்கே சேர்றாங்க? அரசு பள்ளிகளில் வந்து சேர்றாங்க. அரசு பள்ளிகள் திடீர்னு தரம் உயர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சி அவங்க சேரலை. ப்ராப்ளம் என்னன்னா, நான் அரசு பள்ளிகள் தரமற்றவை என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அதே சமயத்தில் கடந்த காலத்தில் ஆங்கிலம் சொல்லி கொடுக்குற கட்டடங்கள் பெருசாக இருக்கிற இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு அது அதன் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. எனவே தங்களுடைய பணத்தை எல்லாம் கொண்டு போய் கொட்டினாங்க. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை கொட்ட முடியாத நிலைமைக்கு குடும்பங்கள் வறுமையில் தள்ளப்பட்டு இருக்கிற காரணத்தினால் இங்கே வந்து நிற்கிறாங்க. நீங்கள் எரிபொருள் அதிகமாக விலை அதிகமானதுனால எல்லா அத்தியாவசிய பொருட்களின் விலையும் தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது. தடுப்பூசி இன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, கடந்த 3-4 நாளாக தடுப்பூசி போட முடியல, 3வது அலை வரும் என்று சொல்கிறாங்க. மாநிலங்கள் தான் இவ்வளவு எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. பட் மாநிலங்கள் கையில் பணம் இல்லை, அதை கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசாங்கம் பணத்தை கொடுக்க மறுக்குது, ஜிஎஸ்டியை கொடுக்க மறுக்குது, ஜிஎஸ்டி காம்பன்சேஷனை கொடுக்க முடியும் கொடுக்க மறுக்குது, வருவாய் பற்றாக்குறைக்கு 15வது நிதிக்குழு சொன்ன பணத்தை கொடுக்க மறுக்குது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கிறது. தமிழகம் போன்ற மாநிலங்கள் நீட்டுக்காக போராடி கொண்டு இருக்கிற போது அதை பற்றி கவலைப்படாமல் மடைமாற்றுவதற்காக ஒரு கொங்கு நாடுன்னு ஒன்று கிளப்பி பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய ஒட்டுமொத்தமான இந்த பிரச்சனைகள்லாம் தமிழக மக்கள் ஒரே ஒரு ஒரு பிரச்சனையை அவங்க முன்னும் கொண்டு வந்தாங்கன்னா 4 நாள் அதை முக்கிய பிரச்சனையை மறந்துட்டு கூட இருப்பாங்க. ஆனால் 5வது நாள் அதை எப்படி இது பண்ணுவாங்க? ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக எல் முருகன் டிஸ்மிஸ் பண்ணப்பட வேண்டும் மத்திய அமைச்சரவையிலிருந்து. இவர் மாநில தலைவர், இந்த மாநில உறுப்பினராக அவர் இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், ஏன் நாங்கள் எல் முருகனை அமைச்சராக்கியிருக்கோம், நாங்கள் வந்து இவங்களையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதுதான் சொல்ல வர்றாரு. அது என்ன 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 அமைச்சர் பொறுப்பு, என்ன பாஜகவினுடைய அடியாள் வேலைக்கா? என் சம்பளம் என் வரிப்பணத்தில் தான் முருகன் காரில் போகிறாரு, என் வரிப்பணத்தில் தான் ஒரு சம்பளம் வாங்குறாரு, என் வரிப்பணத்தில் தான் விமானத்தில் போகிறாரு. இப்படி இருக்கிற ஒருத்தர் பாஜகவுக்கு மட்டும் அடியால் வேலை பார்ப்பார் என்று அதனுடைய மாநில தலைவர் சொல்கிறாருன்னா, உண்மையில் என்ன செய்யணும்னா குடியரசுத் தலைவர் அவரை டிஸ்மிஸ் பண்ணணும். திட்டமிட்டு இந்த மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. அதைத்தான் சொல்கிறேன், இது ஒரு சதி திட்டம். நாங்கள் எங்கள் கட்சியினுடைய அடியாளாகத்தான் முருகனை பயன்படுத்த போகிறோம் என்று அவர் சொல்கிறார். அவங்க கட்சியில் ஆளை வச்சுக்கிட்டோம், அவங்க கட்சியில் அடியாள்களாக சேர்க்குறாங்க, கிரிமினலாக சேர்க்குறாங்க, போன எலெக்ஷனுக்கு முன்னால் அப்படி பண்ணாங்க, எல்லாம் நடந்தது. ஆனால் என்ன பிரச்சனைனா, எங்கள் அமைச்சர் எல்லாம் அடியாளாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? அதை அனுமதிக்க முடியாதுன்ற. அப்படி அவர் போடுகிற சட்டங்கள் ஒவ்வொன்றும் சேலஞ்ச் செய்யப்படணும். தமிழக மக்கள் வந்து பாஜக குறித்த செய்திகளை அது பாசிட்டிவாக வந்தாலே நீங்கள் அதுக்கு நேர் எதிராக தான் பார்க்கணும். ஏன்னா இனிமேல் நான் நடக்குவேன் என்று ஊடகங்களை மிரட்டுகிறார். ஊடகங்கள் இன்னைக்கு ஒரு கடுமையான சூழலில் இருக்கு. இல்லை, அவர் தமிழக மீடியாக்களை இப்போ குறி வச்சு இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி உண்மை இருக்கா? தமிழக மீடியாக்கள் பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து செயல்படுறாங்களா? அப்படித்தான் நீங்கள் பார்க்குறீங்க? வளைஞ்சா போதாது, முதுகெலும்பு வளைஞ்சா போதாது, ஒடிஞ்சே போயிடணும்னு அவர் நினைக்கிறார். இப்போவும் நான் சொல்கிறேன், பாஜகவை எந்த அளவுக்கு விமர்சிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு விமர்சிக்க இன்றைக்கும் ஊடகங்கள் தயங்குகின்றன.
அதற்கு காரணம் ஒரு ஜனநாயக சூழ்நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஜனநாயகத்துக்கான வெளியை அவர்கள் அடைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக ஊடகங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. நான் இதை திரும்ப திரும்ப சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நிறுவனம், அவங்க காசு செலவழித்து ஒரு நிறுவனத்தை ஏற்பாடு பண்ணி தமிழ்நாட்டில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த நிறுவனத்தை திட்டமிட்டு மிரட்டி இன்னொரு நிறுவனத்தில் இன்னொரு தொலைக்காட்சியில் போட்ட ஒரு கருத்துக்கணிப்பு என்கிற பெயரில் சொல்லப்பட்ட பாஜகவினுடைய விஷயங்களை தூக்கி எதில் போட்டாங்க? நீங்கள் வந்து இந்த டிவியில் போட்டாங்க. எந்த டிவியாவது தான் போட்டது தான் செலவழித்து தான் உண்மையிலே நேர்மை என்று நம்புகிற, இன்னும் சொல்லப்போனால் அந்த தொலைக்காட்சிக்கு என்ன சங்கடம் ஏற்பட்டதுன்னா, தேர்தல் முடிவு வந்தன்னைக்கு நாங்கள் முதல்ல எடுத்த நாங்கள் போட்டதான் சரியாக இருந்தது, நாங்கள் 158 சீட்டு திமுகவுக்கு கிடைக்கும்னு சொன்னோம், அதுதான் கிடைச்சிருக்கு என்று அவங்க போட்டுட்ருந்தாங்க. அதே போல் நீங்கள் உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னால் இங்கேயும் அசாமில் அதுக்கு 2 நாளைக்கு முன்னால் பண்ணாங்க. தேர்தல் வருகிற போது முத நாளில் எந்த பத்திரிகையாளரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்கள் கீப் இட் இன் மைண்ட், ஒரு விளம்பரத்தை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை விளம்பரம் மாதிரி போடுறத யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் பெய்ட் நியூஸ் தான். எனக்கு தெரிந்து தமிழகத்தினுடைய பல பத்திரிகைகள் அதை ஏற்றுக்கொள்ளலை. எப்போவோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்து விளம்பரம் மாதிரி போட்டு இவங்களுக்கு இப்போ எடுக்கிற எல்லாத்துக்கும் பகிர்னு இருக்கிறது மாதிரி திமுக மேலே குற்றச்சாட்டோடு வச்சாங்க. உண்மையா இல்லையா? இதை அவர்கள் கடந்த காலத்திலும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை மீறி அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்குது. அதில் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல சமூக ஊடகங்களை கை வைக்கிறதுக்காக தான் அவங்க ட்விட்டரை மிரட்டினாங்க, ஃபேஸ்புக்கை மிரட்டினாங்க, வாட்ஸ்அப்பை மிரட்டினாங்க. ஒவ்வொரு நிறுவனத்தையும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு ஏற்பாட்டை செஞ்சாங்க. அது இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதை இப்போ இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட் என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனால் என்ன பிரச்சனைனா, அவங்க எதுவும் செய்யாதது எதையும் இப்போ புதுசாக செய்ய போகிறாங்கலாம் நான் சொல்லலை. அவர்கள் செய்து கொண்டு இருந்ததை அவங்க இதுவரை மறைமுகமாக செய்து கொண்டு இருந்ததை ஆமாம் அடிப்போம், ஊடகம்னா நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு அண்ணாமலை பேசுகிறார். அவர் போலீஸ்காரராக இருந்தபோது செஞ்சதையே இப்போவும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் அது சாத்தியம்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் உலகத்தில் நடந்திருந்தால் உலகத்தில் சர்வாதிகாரிகள் தாங்க எல்லா நாட்டிலையும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருப்பாங்க. இன்னும் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். சமீபத்திய தேர்தல் இந்தியாவுக்கு ஒன்றை சொல்லி இருக்கிறது, தோற்கடிக்க முடியாத சக்தி அல்ல பாஜக தூக்கி எறின்னு சொல்லியிருக்காங்க.